ஹலோ ஹலோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க பெங்களூர்ல ஸ்மார்ட் சாய் சொல்யூஷன் கம்பெனி நியூவா ஓபன் பண்ணிருக்கோம் சார். சரிங்க. இந்த கம்பெனியோட விளம்பரத்துக்காக நெக்ஸ்ட் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு அதுல உங்களுடைய நம்பர் செலக்ட் ஆகிறதுக்காக நீங்க எங்கேயும் வர வேண்டியதுன்னா போஸ்ட் ஆபீஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னா வந்திருக்க பொருள் நாங்க அனுப்புவோம் சார். சொல்லுங்க. சாம்சங் கேலக்சி 4G மொபைல் போன் சார், 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கிற மாதிரி 8 GB மெமரி கார்டும் கொடுக்குறோம். சரி. நெக்ஸ்ட் 3G பவர் சேவன் சார், உங்க வீட்டுல பவர் கட் ஆயிடுச்சா யூபிஎஸ் மாதிரி ஹேர் ட்ரையர் அடுத்தது ஸ்கிராச்சஸ் மார்க்கர் உங்க வீட்டுல 2 வீலர் கார் எல்லாம் ஸ்கிராச்சஸ் ஆனா மார்க்கர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வெஜிடபிள் கட்டர் இந்த 5 பொருளும் மிக்க வந்துருக்குங்க சார். நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 6 அல்லது 24 நாளுக்குள்ள உங்க ஊர் போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்துடும் சார். சரிங்க. வந்ததுமே நீங்க 2994 ரூபாய் கட்டிட்டு வாங்கிக்கிறீங்களா? உங்க கைக்கு பொருள் வந்த பிறகு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம். சரி சரி. இதுல இதுல உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? கம்பெனி விளம்பரத்துக்காக நான் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் சார். என்னன்னு சொன்னீங்க? சாம்சங் கேலக்சி 4G ஆண்ட்ராய்டு மொபைல் சார், 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குங்களா, 8 GB மெமரி கார்டு கொடுக்குறோம், 3G பவர் சேவர் அதாவது யூபிஎஸ் மாதிரி நீங்க யூஸ் வீட்டுல கரண்ட் இல்லை அப்படின்றப்போ. நெக்ஸ்ட் ஹேர் ட்ரையர் அடுத்தது ஸ்கிராச்சஸ் மார்க்கர் நெக்ஸ்ட் வெஜிடபிள் கட்டர் சார். இந்த 5 பொருளும் இப்போ மிக்க வந்திருக்கிறது. நம்புறதுக்கு என்ன இந்த உத்தரவாதம் தருவீங்க? எப்படி சொல்றது, லேபிள் மாதிரி ஒட்டி வரும் சார். சரி, நீங்க நம்பி வாங்கலாம். எந்த இது வந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் சார். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு போது நீங்க பிரிச்சு பார்த்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கூட நீங்க திருப்பி அனுப்பலாம். ஓ அப்படியா? ஆக்சுவலா என் நம்பர் எப்படி எடுத்தீங்க? வேற என்ன? போஸ்ட் ஆபீஸ் வந்த பிறகு நீங்க 2994 ரூபாய் கட்டிட்டு வாங்கிக்கிறீங்களா? ஆ வாங்கிக்கலாங்க. அது செக் பண்ணி திருப்பி பார்த்து செக் பண்ணி தான் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நான் முன்னாடி. திருக்கிற அளவுக்கு சார் எனக்கு போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க அமௌண்ட் பே பண்ணாதான் கொடுப்பாங்க சார். அப்புறம் நீங்க என்ன உள்ளர வச்சிருக்கீங்கன்றத நான் எப்படி பிரிச்சு செக் பண்ணணும்ல? உங்களுக்கு வந்து நாங்க சொல்ற பொருள் தான் சார் அந்த பார்சலுக்குள்ள இருக்கும். சப்போஸ் மாறி இருந்ததுன்னா வேற ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா? மாறி இருக்க சான்ஸ் இல்லைங்க சார், நாங்க தான் பேக் பண்ணி அனுப்ப போறோம். நண்பர்களே, இந்த பாருங்க, இப்போ நான் இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசுனதை நீ கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க அனுப்பிச்சிருக்க பொருள் எல்லாமே இந்த பார்சலில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பார்சலை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அவங்க சொன்ன பொருள் எல்லாமே இருக்கா என்னென்னு பார்ப்போம். பிரித்து இருங்க, என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். இருங்க, இதெல்லாம் நம்ப முடியாதுங்க. இதெல்லாம் பாருங்க பாருங்க பாருங்க, இதை தான் நாங்கள் பிரிக்க போகிறோம். நண்பர் வந்து பிரிச்சுட்டு இருக்கல, எங்கள் ஃப்ரெண்டு கட்டுரு, அந்த கட்டுரால பிரிக்கிறார் பாருங்க. நல்லா பார்க்க வேண்டியது இடம் அது பாருங்க. இது மேலே அட்ரஸை நாங்கள் கிழிக்காம கிழிச்சிட்ருக்கோம், ஏன்னா இது வந்து பின்னாடி நமக்கு தேவைப்படும் தான். பாருங்க, சீக்கிரம் பிரிங்க. நிறையா நிறையா ஒட்டியிருக்காங்க சார், நிறையா வந்து பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருக்காங்க. சேஃப்டியாக என்னமோ இவ்வளோ பெரிய பாக்ஸில் சாம்சங் போனால் என்னமோ அசசரி தந்தாங்க, இவ்வளோ பொருள் வச்சுருக்கேன், நிறைய வச்சுருப்பாங்க பொருளுக்கு. பெரிய பார்சலாக தான் இருக்குது. மளிகை கடை பாக்ஸ் மாதிரியே இருக்குது. மளிகை கடை பாக்ஸ் மாதிரியே இருக்குது. ஆமாம், மளிகை கடையிலேருந்து கொடுத்த பாக்ஸ் மாதிரியே இருக்குது. ஏங்க என்னங்க இது? என்ன வெள்ளை வெள்ளையாக ஒரு பாக்ஸ் பாக்ஸாக தெரியுது. இது நோக்கியா பிராண்ட் மாதிரி. இது நோவான்னு வருது, அந்த ஹேர் ட்ரையரு. நோவா ஹேர் ட்ரையரு. இது வந்து மேக்ஸின் போட்டிருக்கு. மேக்ஸ் இது சார்ஜர் பவர் சேவ். ஆமா ஆமா, சரி சரி, ரைட் ரைட், ஓகே ரைட். இது
விசிட்டிங் கார்டு மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குது. உள்ள விசிட்டிங் கார்டு இருக்குது சார், ஏதோ ஒரு ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று இருக்குது. ஸ்டோனா? ஸ்டோன் எல்லாம் நம்மள்ட்ட சொன்னாங்களா? ஸ்டோன் எல்லாம் சொல்லவே இல்லை. சொல்லலை சொல்லலை. இதுதான் விஜிடபிள் கட்டரு. விஜிடபிள் கட்டரு? ஆமாம் ஆமாம். பெரிய பெரிய சி கொஞ்சம் ஸ்பீடு பெரிய. இந்தாந்தாந்த வர வர எடுக்கிறேன் எடுக்கிறேன் பாருங்க பாருங்க. இன்னும் பாலித்தீன் பேக்லாம் இருக்கு. விஜிடபிள் கட்டரோட ஒருத்தா ஒன்றும் இல்லையா? ஃபினிஷிங்கே ஒரு மாதிரியா இருக்க. இது என்னங்க அது? இதுதான் அந்த ஸ்கிராச்சர் மார்க்கர்னு சொன்னாங்களே சார், அது சார் மார்க்கர் பெண்ணா? அந்த இது வண்டியிலலாம் வந்து வண்டியில் கீறி போட்டோன்னா நம்ம வண்டியில் கீறினத்துக்கு ஒரு மார்க்கர் பெண்ணு. ஓகே ஓகே. சரி, இது என்ன சத்தம் வருது? இருங்க வர. என்ன சார் வெயிட்டா? வெயிட்டே இல்லை, வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. என்னங்க அங்கே மொபைலில் என்னாச்சு? ஐயோ மொபைலே இல்லை, மொபைலே கிடையாது. பாருங்க நல்லா பாருங்க, மொபைலே கிடையாது. அப்படி ஒரு முகாந்திரமே இல்லை. என்னங்க இதெல்லாம் உடப்பாவிகள்? ஐயோ சோ சோ. என்ன ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டுங்க. இதுக்கு போய் ஏங்க, இது மொபைல் மொபைலுக்காக தான், இது மொபைலுக்கு தானேங்க ஆசைப்படுவாங்க மக்கள் வந்து. அதுவே அன்பில் பாருங்க, வேஸ்ட் என்ன இது? இது என்னது? இதுக்குள்ள இருக்க போது பாருங்க, நல்லா பாருங்க. ஏங்க இது வந்து பிளேடு பிளேடா உள்ள இருக்குங்க, அது சைஸ் சைஸா வந்து கட் பண்றது. இது விஜிடபிள் கட் பண்றது அசஸ்வாரியா? இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சீவுறதுங்க அது. இது சும்மா சைனா பேக்குங்க அது. உடையற மாதிரி இருக்கிறத அவங்க எப்படி இப்படியா பேக் பண்ணுவாங்க? ஒரு அழகா ஒரு தர்ம கொள்ளா வச்சு பேக் பண்ணும்ல. சரி அதை இதை விடுங்க. இது 100 ரூபாய் 200 ரூபாய் எத்தனை எவ்வளவு மிஞ்சி மிஞ்சி போனாலும் பிளாட்ஃபார்ம்ல வைப்பாங்களா? மொத்தமே 200 ரூபா தானுங்க இருக்கும்போது. 200 ரூபாய் 250 ரூபாய் இந்த பாத்தீங்களா? இப்போ அவங்க அனுப்பிச்சிருக்கிற பொருள் எல்லாமே பிரிச்சாச்சு. இப்போ அவங்க அனுப்பிச்சிருக்க பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கட்டுருன்னு சொன்னாங்களே விஜிடபிள் கட்டுரு, அதுதான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி எல்லாமே பீஸ்பீஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு சிடி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கட்டுரு இருக்குது. இது ஒரு இதை பவர் சேவலாம். இது பவர் சேவைனா பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ வச்சுருக்காங்க டூப்ளிகேட், ஏதோ ஆடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இது 3 பின்ல ரெண்டு தான் இருக்குது. பட் இது அவுட்டு என்னன்னே கிடையாது. பவர் சேவர்னா இதுலேருந்து நம்ம சேவ் ஆகி இதுலேருந்து எடுக்கணும் இல்லையா, அது எடுக்கிறதுக்கான முகாந்திரம் எந்த அவுட்புட்டும் இல்லை. இதில் சும்மா ஒரு டப்பா அது எனக்கு இது பாருங்க ஆடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் வந்து ஏதோ ஒரு கல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. கல் மாதிரி வச்சு ஒரு கார்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு இந்த பாக்ஸில் தான் இந்த இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தது. அப்புறம் எல்லோரும் பார்த்தீங்களா இதுமாரி ஒரு ஹேர் ட்ரையர் இது ஒன்று இருந்துச்சு. இதுதான் ஒரு 3000 ரூபாய்க்கு அனுப்பிச்சு. இதுதான் இருந்து சாம்சங் கேலக்ஸி ஒரு ஃபோன் அனுப்புகிறேன்னாங்களையா, 20000 ரூபா மதிப்பு உள்ள ஃபோனு. அதில் ஒன்றும் இல்லை. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு இன்னொன்று இருக்குது, அந்த கிராக்சர் காரில் எல்லாம் இதை மார்க் பண்ணால் இதை பிராண்டடாக ஒரு டுபாக்கோ கிராக்சர். இதுதான் இது மொத்தமாக இருந்தது. ஃபோன் போடுங்க, ஃபோனை எடுத்து நம்பர் எடுங்க. அவர் ஃபோன் போட்டு என்ன சொல்கிறாங்க? ஃபோன் பண்ணி உடனே ஃபோன் பண்ணுங்கன்னு உடனே ஃபோன் பண்ணுங்க. எல்லாமே இல்லைங்களா? எல்லாம் சொன்னாங்களே. ஃபோன் பண்ணு சொல்லுங்க. ஃபோன் எடுங்க, ஃபோன் எடுங்க, ஃபோன் எடுங்க. ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். ஏங்க இது என்னங்க இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணிட்டீங்க? ஒன்றும் கிடையாது, இது வந்து இது டோட்டல் உங்கள் மொபைல் நம்பர்லாம் லாக் பண்ணிட்டீங்களா? சரி, லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? ஒன்றும் இல்லை சொல்லுங்க. இல்லை இப்போ நம்ம சொல்றீங்க, வாங்கியிருந்தா மொபைல் ஃபோன் இருக்கும், வாங்காததுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு பேசுறீங்க? வாங்கியிருந்தா மொபைல் ஃபோன் இருக்குமா? ஆமாம். என்ன வாங்கியிருந்தா மொபைல் ஃபோன் இருக்குன்றீங்க? கார்த்தில் வாங்கியிருந்தா? ஆமா, பார்சல் வாங்கி ஓபன் பண்ணும் போது மொபைல் போன் இல்லையா? இல்ல மொபைல் போன் எல்லாம் எல்லாம் டேமேஜிங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 500 தான் இருக்கும். ஒண்ணும் கிடையாது, நான் எல்லாமே ஷூட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க பண்றது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, புரியுதா? புரியுதா? நான் பார்சல் பண்றேன், பார்சல் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே. நீ பண்றது எல்லாமே ஷூட் பண்ணி டிஜிட்டல் கேமரால மீடியா மீடியால இருந்துதான் மீடியால இருந்துதான் கூப்பிட்டுருக்கேன். புரியுதா? யாருமே தெரியுதுன்னு கேட்காத.
மீடியால இருந்து அவர் போஸ்ட்மேன்ல இருந்து அவர் சொன்னது எல்லாமே புரியுதா? புடுங்க ஹாய் எம்ஜேபி சேனல் வியூவர்ஸ். பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த போல்டு ஷோ இப்போ உருவாக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம நிறையா பேர் வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து இப்போ ஃபேஷனாக கூட போச்சு. அது அப்படின்னா ஆன்லைனில் வாங்கினா தான் எல்லாமே வீட்டில் உட்காந்து சொகுசாக வாங்குறது வந்து ஒரு மனுஷனை சோம்பேறித்தனம் ஆக்குறது இல்லாமல் அது வந்து ஒரு ஃபேஷனாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி அந்த ஆன்லைனில் ஒருத்தர் வாங்கி அதன் மூலிமா ஏமாற்றம் அடைஞ்ச ஒருத்தர் தான் இப்போ நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். வாங்க. வணக்கங்க. எனக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. அந்த காலில் இந்தமாரி உங்களுக்கு சாம்சங் ஃபோன் வந்து ப்ரைஸாக கிடச்சிருக்கு சார். நாங்கள் ஒரு 10-20 பேர் செலெக்ஷன் பண்ணோம், அதில் உங்கள் நம்பரும் செலெக்ஷன் ஆகிருக்குன்னு கேட்டேன். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி உங்கள் ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு அந்த ஆடியோவில் வந்த மாதிரி நான் மூவ் பண்ணேன். இது எனக்கு தெரியும், இது நிறைய ப்ராடக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் இது எந்த அளவுக்கு ப்ராட் ஆகுது, ஒரு அவேர்னஸாக இருக்கணும், இதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக உங்களோட ட்ராவல் பண்ணேன். ட்ராவல் பண்ணால் எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க என்ன ஏது அப்படின்றத நான் ஃபுல்லாக இது பண்ணி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட உண்மையாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தா அது முழுக்க இப்போ பிரித்து பார்த்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது முழுக்க முழுக்க வந்து பொய்யானது. இதை மாதிரி பல நடுத்தர மக்களாக இருக்கட்டும், ஏழை மக்களாக இருக்கட்டும், இது நிச்சயமாக பணக்கார மக்கள் வந்து இதை வாங்க போகிறதே இல்லை. ஸோ நடுத்தர மக்களுக்கும் கீழே உள்ள மக்கள் தான் ஆசையாக ஒரு ஃபோன் வருது, இதை நம்ம வாங்குவோம், ஒரு சாம்சங் 20,000 ஃபோனுன்றாங்களே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே, இப்போ இவ்வளோ பேருக்கும் இல்லாமல் அதிர்ஷ்டமாக நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நிச்சயமாக ஆசைப்பட்டு தான் வாங்குவாங்க. அந்த ஆசைப்பட்டதில் வாங்கினதை இதை வந்து மக்களிடத்தில் போய் ஒரு அவசரத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானும் வரவழைச்சி வாங்கி பார்த்தா எந்த அளவுக்கு நியாயம் இருக்குது, நேர்மை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா இது முழுக்க முழுக்க ப்ராடு. இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு காயலங்கடையில் கிடைக்கிறத கூட எடுத்து அனுப்பிச்சிருக்கலான்னு எனக்கு தோணுது. இது முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு, அங்கேக்கங்கே மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு காவல் நிலையத்துக்கோ இல்லை யார்கிட்ட புகார் பண்ணுறதுன்னு மக்கள் தெரியல. ஏன்னா காவல் நிலையத்துக்கு போனோன்னு நினச்சிங்களேன், இதுதான் தெரிஞ்சதில்ல ஏன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அழகழிச்சிருவாங்க. இது கம்ப்ளைண்ட்டும் வாங்குறதும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா காவல் நிலையத்துக்கு ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஹெல்மெட் போடலை அப்படின்னு துரத்தி பிடிப்பாங்களே ஒழிய, இதை மாதிரி ஒரு நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணுற, இது வந்து சின்ன சின்ன தப்பாக பண்ணிகிட்ருக்கவங்க சில ஏரியாக்கள் குழு குழுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இதைமாரி பெரிய தப்புகள் ரியல் எஸ்டேட்லேயும் சரி, அது விவரம் இல்லாத மக்கள் வந்து நிறைய ஏமாந்துட்டுருக்காங்க. இந்த ஏமாந்துட்டுருக்க மக்களை வந்து நிச்சயமாக நம்ம தமிழ்நாடு அரசும் சரி, நம்ம கவர்மெண்ட்டும் சரி, நம்ம காவல்துறைக்கும் சரி, இதெல்லாம் வந்து கண்டுக்க போகிறது. மீடியாக்கள்லாம் வர்றாங்க ஒவ்வொருத்தராக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி எல்லாம் ஒரு மீடியாவுக்கு போயிடுறாங்க, ஆளுக்கு ஒரு ப்ரோக்ராமாக வச்சுக்கிறாங்க. சாயந்தரம் ஆனால் இந்த ஒரு 4 அரசியல்வாதிகளை கூப்பிட்டுக்கிறாங்க. இன்றைக்கி என்ன நடக்கிறாங்க, ஏர்போர்ட்டில் ஒரு டீமனிக்கு இது மீடியாக்கள் காலையில் எவன்டா ஏர்போர்ட்டில் இறங்குறான்னா அது யார், இந்த பொன்சங்கரா பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து இறங்குறாரு. அவருக்கு இங்கேயும் மக்கள் மூட்டிடுறாங்க. சரி இவர் என்ன சொல்கிறாரு, அங்கேருந்து டெல்லியிலேருந்து இறங்கணும், ஏர்போர்ட்டுக்காகவே வேண்டி ஒருத்தரை வச்சுருக்காங்க, ஒரு டீம் போய் மீடியா அங்கே வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க மைக்கை பிடிச்சிக்கிட்டு, பொன் ராதாகிருஷ்ணன் எப்போ வருவாரு எவன் போகிறாருன்னு இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹச்சு ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன தான் பேசுகிறதுனே தெரியாமல் பைத்தியகாரதனமாக பேசிகிட்டு இருக்கான் அந்த ஆள். இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. இப்போ மீடியாக்கள் இந்த வேலை தான் செஞ்சுட்டுருக்கானே ஒழிய ஒரு அவேர்னஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் மக்கள் போராடிட்டுருக்காங்க, அங்கே போய் உட்காரு, நீயும் போய் உட்காந்துட்டு போராடணும், நீங்கள் அங்கே மக்கள் போராடுறத வந்து உலகக்கு கொண்டுட்டு போகணும்ல, அப்போ தான் நல்லது நடக்கும். அதை விட்டுட்டு இங்கே வந்து மைக்கை தூக்கிட்டு ரஜினிகாந்த் கூப்பிட்றாரு, கமலஹாசன் கூப்பிட்றாருன்னே சொல்லிட்டு ஒரு குரூப் குரூப்பாக எழுப்பிடும். அவருக்கு என்னென்னா ஒரு PRO ஒன்று வச்சுக்கிறாங்க, உடனே
கவர் கொடுக்குறாங்களா, உடனே எல்லாருக்கும் அடித்து எல்லா மீடியாவும் திரட்டி ஒரு மைக்கை பிடிச்சிட்டு திரட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்து கொச்ச கொச்ச கொச்சன்னு மைக்காக நிற்கும். அந்த மைக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு இழமுமே கிடையாது, சொல்கிறதான் சொல்லிகிட்ருக்கான். நாலு அஞ்சு பேரை கூப்பிட்டுக்கிறாங்க டெய்லி. அந்த ஒரு ஆள் ஒருத்தர் வந்து பேசிகிட்ருக்காங்க, அவன் பேர் கூட ஏதோ ஒரு ராமரா ஏதோ ஒரு பேருங்க. அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் செட் ப்ராப்பர்ட்டி தமிழ்நாடே அவனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரில. அவன் அவனை தான் கூப்பிட்டு கேட்டுட்டே இருக்கான். அவன் என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறானே தெரியல, பேசுனதே பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ எவ்வளோ மக்கள் அடிப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க, உங்கள் பிரச்சனை என்னடான்னு கூப்பிட்டு பேச வேண்டிய நான் கேட்டேன்னா, நாங்கள் மீடியாவுக்குன்னு ஒரு வகுத்து வச்சுருக்கோம், இப்படி தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, சோசியல் மீடியாலாம் இன்னுமே அவன் வீட்டில் இருந்து உள்ளதை டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு போய் இதை மக்கள்கிட்ட போய் அவேர்னஸ் கொடுக்கணும். இதுதான் நான் கொடுக்குற அவேர்னஸ் சார். ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்கள் சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, மக்களாகிய நாங்கள் தான் நம்மளுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. மக்கள் ஆண்டுக்கிற காலகட்டம் வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஆண்டு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து கொண்டு போய் வைக்கிறது நம்மளுடைய கடமை. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வாங்கின நபருடைய அவருடைய சம்மந்தப்பட்ட ஆளோடய பேசணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் கூட அந்த ஃப்ரெண்டு அவர்கிட்ட அந்த சார்கிட்ட எப்படி தான் அந்த கஸ்டமரில் ஒர்க் பண்ண கேர்ள்ஸ்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத சார் சொல்ல போகிறாரு. அவர் ஃப்ரெண்டு தான் இவர், வாங்கி விட்டு அந்த பேட்டி எடுக்கும். வணக்கம். அவங்க நண்பர் இது மாதிரி ஒரு கிஃப்ட் பார்சல் வந்திருக்கு சார், நம்ம வாங்கலாம் அப்படின்னாரு. ஏங்க அதை நம்பாதீங்க, அது நிறையா வந்து நிறையா ஃபேக்கு தான் மேக்ஸிமம், அது எப்படி நம்புறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், ஒருவேளை நமக்கு வந்துட்டு என்ன சார் பண்ணுறது, பை சான்ஸ் கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். சரி வாங்க நம்ம வந்து, ஆனால் வந்து இது முன்னாடியே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நான் இல்லை நீங்கள் வாங்குறதிலேருந்து நான் வந்து கூட இருக்கிறேன், நான் வந்து வீடியோவாக ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆ சரிங்க சார், நீங்கள் சொல்லு கரெக்டு தான், நம்ம வந்து ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். வந்தார், போஸ்ட்மேன் வந்தார், போஸ்ட்மேன் வர அவரே சொன்னார் போஸ்ட்மேனு, ஏங்க இது வாங்க உண்மையாக இருக்குமான்னு நான் ரெண்டு பேரும் கேட்டோம். சார் நிறையா இது வந்து பொய்யாக தான் இருக்குது, சம்மந்த இல்லாததெல்லாம் உள்ளே இருக்கும் அப்படிலாம் சொன்னார். அப்புறம் எப்படி சார் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோம். நாங்கள் என்ன சார் பண்ணுறது, இப்போ வேணான்னு கூட திருப்பி அனுப்பிச்சிருவோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னார். அப்புறம் வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை சார் வாங்கி பார்த்துருவோம், இதை என்னன்னு பார்த்துருவோம், இது நமக்கு தெரியாத வரைக்கும் இது செய்தியாக தான் இருக்கும், அதை நம்ம வந்து என்ன நம்ம அதை அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி வாங்கினோம், வாங்கி பிரித்ததுலேருந்து பார்த்தா அது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம், அவங்க பேசுனதுக்கு அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா வந்து எடுத்து உள்ளே பார்க்குறோம், அது சரி அது வெஜிடபிள் கட்டரு அதுவே ஓர உடஞ்சி அது வந்து இருக்குது, அது எப்படி அனுப்புகிறாங்க, எப்படி வந்து இது மாதிரியான கண்ணாடி பொருள்லாம் வந்து கொடுத்தோம்னா அதில் மேலே எழுதுவாங்க, ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும் கண்ணாடி பொருள் உள்ளே இருக்குது, மிரர் இஸ் தேர் அப்படின்னு போடுவாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ என்னென்னா இவங்க தெரிஞ்சு தான் அது பண்ணுறாங்க, சரிங்களா. எதுக்காக இப்போ நாங்கள் வந்து இதை ஒரு விஷயமாக எடுத்து உங்ககிட்ட முன்னுக்கு உங்களுக்கு வந்து கொண்டு வரோம் அப்படின்னா, ஆன்லைனுங்கிறது இன்றைக்கி ரொம்ப பயங்கர ஃபேஷனாக இருக்குது. பாய்ஸ் கையில் கட்டுற வாட்சிலேருந்து காலில் போகிற செருப்பு வரைக்கும் ட்ரெஸ்ஸு கூலர்ஸ் எல்லாருமே வந்து ஆன்லைனில் வாங்குகிறாங்க. இது எல்லாம் இது சில நேரம் பல நேரம் இது மாதிரி நமக்கு ஆப்போசிட்டாக நடந்துடுது, அது மாதிரி நடந்துடக்கூடாது. ஏன்னா இது மேக்ஸிமம் எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அதெல்லாம் வந்து வாங்குறாங்க ஆன்லைனில், அது தன்னை வந்து பெரிய உயிர்த்தட்டு மக்களாக காட்டிக்கணுங்கிறதுக்காக, எனக்கு ஐ வில் வெல் நாலேஜ்டு பர்சன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஃபேஷனாக எல்லோரும் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி நமக்கு ஃபெயிலியரை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை வந்து பகிர்ந்துக்கிறோம், ரொம்ப வருத்தமான வருத்தத்தோடு தான் பகிர்ந்துக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் அது மாதிரி செய்யாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உணர்வு பூர்வமாக நாங்கள் வந்து உங்களுக்கு அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறது தான் அந்த பதிவு. சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் வாங்காதீங்க, நாங்கள் வாங்கி காமிச்சிட்டோம், இது இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஃபோன் கால்ஸோ ஏதோ வந்தால் நீங்கள் நம்பாதீங்கன்றதுக்காக மக்களுக்கு ஒரு மக்களாக இருந்து நீங்கள் சேவை செஞ்சுருக்கீங்க. ஸோ இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் தான் சார். இப்போ உங்கள் நீங்களாக இருக்கட்டும் இல்லை சாராக இருக்கட்டும், ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயந்தான். ஸோ இந்த மக்களை இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க சார்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அங்கே யார் நஷ்டத்துக்கு யாரும் பண்ணவே மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு வண்டியில் வெங்காயம் விற்கிறவர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட அவர் சொல்லுவார், மார்க்கெட்டில் வாங்கினா 20 ரூபா உங்களுக்கு 5 ரூபா தரம்பார், அப்படி யாருமே தர மாட்டாங்க. பேசிக் நாலேஜாக தான் அந்த எத்திக்கு நிறைய பேர் புரியறதில்லை. அந்த ஒரு சின்னதாக சொல்கிற பொய் தான் உங்களுக்காக தர்றேன் அப்படிம்பாங்க. கடையில் உள்ளவங்க ரெகுலராக வாங்குற கடையிலே பார்த்திங்கன்னா வந்து காய்கறி வாங்குற கடையில் பார்த்திங்கன்னா 20 ரூபா விற்கிறேன் உங்களுக்காக 10 ரூபாய்க்கு தர்றேன் அப்படிமா, நமக்காக என்ன 10 ரூபா தரணும்? ஸோ ஒன்றே ஒன்று தான் பேசிக்கான விஷயம், யாருமே இங்கே வந்து ஏனாமாவை தர்றதுக்கோ இல்லை வந்து தன்னோட லாபத்தை விட்டு கொடுக்கறதுக்கோ யாருமே தயாராக இல்லை. அது காய் விற்கிறோனா இருந்தாலும் சரி, தங்கம் விற்கிறோம்னாலும் சரி, அது நம்ம பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னே நம்ம இல்லை இது மாதிரி ஏன்
ஸோ இதில் வந்து யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து இங்கே வேலையே கிடையாது. ஏன்னா நம்ம தான் விழிப்பாக இருக்கணும், நம்ம தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இது சொல்ல வர விஷயம். ரொம்ப நன்றி சார், உங்கள் கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம். வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு யோசிக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம நினைப்பில் தான் இருக்குது, நம்ம நினைவில் தான் இருக்குது. ஸோ ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க. முக்கியமாக இந்த மாதிரி பொருளை ஏன் வாங்குறீங்கன்றது தான் எங்களோட கேள்வி, சரிங்களா? வாங்கி நீங்கள் ஏமாற வேண்டாம், அதுக்காக தான் ஏமாற்றுறதே ஏமாறுறதுன்னு சொல்லி இந்த ஷோவை நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஷோஸ் நிறையா உங்களுக்கு பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எம்ஜிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஆதங்கம் இருந்தால் அதை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து உங்களுக்கு அதை சொல்லிட்டு பண்ணுவோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.